மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நாளைக்கு 10th தமிழ் பப்ளிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால அங்கே பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக எழுதிட்டு வரலாம், சரியா? கண்ணா, நீங்கள் வந்து ஸ்கூலில் எழுதினப்போ உங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, எழுதி முடிச்சுட்டு பஞ்சிங் மிஷின் இருக்கும், இல்லைனா அங்கே கார்னரில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு த்ரெட்டு கொடுப்பாங்க, நூலை வச்சு நீங்கள் வந்து கட்டுவீங்க பேப்பரை, கரெக்ட் தானே? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேஜில் பெயர், வகுப்பு, பாடம் அதெல்லாம் வந்து எழுதி போட்டிருப்பீங்க. பட் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் அது எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ரூல்ஸே வேறு. நீங்கள் வந்து உங்கள் பெயர், வகுப்பு, பாடம் அதெல்லாம் எதுவுமே எழுதக்கூடாது. அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து மட்டும் போடணும். மற்றபடி உள்ளுக்குள்ளே எங்கேயுமே உங்கள் பெயரையோ இல்லை உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே வந்து எழுதக்கூடாது, புரிஞ்சா? உங்கள் ரோல் நம்பர், உங்கள் பெயர், உங்கள் எக்ஸாம் சென்டர், இல்லை உங்கள் ஸ்கூல் பேர், இல்லை உங்கள் ஊர் பேர், எதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே எழுதக்கூடாது, புரியுதா? சரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க, சரியா? 30 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் 30 பேஜ் வந்து வச்சுருக்க ஒரு புக்கு மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த 30 பேஜ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் ஷீட் வாங்கிக்கலாம். அது ப்ரொசீஜர் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. பட் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஷீட் தேவைப்படாது. ஏன்னா அந்த 30 பேஜுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் 30 பேஜ் வச்சுருக்காங்க, சரியா? ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து டாப் ஷீட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் மிஷின் இருக்குல்ல, சூயிங் மிஷின், அதை வச்சு நூல் வச்சு தைச்சிருப்பாங்க ஃபுல்லாக, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே தைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே ஒரு புக்கு மாதிரி இருக்கும், சரியா? அண்ட் நீங்கள் நடுவில் எந்த பேஜையுமே கிளிக்கவே கூடாது. எல்லா பேஜ்லேயும் பேஜ் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கிளிக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நாளைக்கு வந்து 10 மணிக்குள்ளே உட்காருறீங்க, தெரியுமா? உட்கார்ந்த உடனே இந்த இது 10 10 கொடுப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எக்ஸாக்டாக இருக்கும், சரியா? இந்த மாடல் போர்டு எக்ஸாம் பதிலாக SSLC எக்ஸாம்னு போட்டிருக்கும். பட் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், சரியா? நான் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே உங்கள் ஹால் டிக்கெட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, தமிழ் எக்ஸாமா, இன்றைக்கி தேதி என்ன. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானா இது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சார் இல்லை மேம், இந்த பாருங்கள், இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், அவங்க அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க. பட் மோஸ்ட்லி தப்பாக வர வாய்ப்பு இல்லை, நடந்துச்சுன்னா சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல டு பி ஃபில்டு பை ஹால் சூப்பர்வைசர். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அவங்க பார்த்துப்பாங்க, விட்டுருங்க. அடுத்தது ஃபேக்சிமில் ஆஃப் சீஃப் சூப்பரிண்டென்டென்ட். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீஃப் சூப்பரிண்டென்டென்ட்டோடைய சீல் வந்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய கையெழுத்து போட்ட ஒரு முத்திரை வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கும், சரியா? அது இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் சொல்லணும், சரியா? அது வச்சுருப்பாங்க. வச்சதுக்கப்புறமா இங்கே சிக்னேச்சர் ஆஃப் ஹால் சூப்பர்வைசர், அவங்க வந்து வந்து பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை இந்த இடத்துல நீங்கள் வந்து போடுங்க, சரியா? அதுக்கப்புறமா ஹால் சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட்டாக, ஸோ ப்ரெசென்ட் மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. மற்றபடி இந்த லெஃப்ட் சைடோ இல்லை கீழேயோ நீங்கள் எதுவுமே தொடக்கூடாது. அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் விட்டுறணும், அது எதையுமே வந்து நீங்கள் தொடக்கூடாது. அதெல்லாம் திருத்துறவங்க வேலுவேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுவுமே அந்த இடத்துல பண்ணக்கூடாது. அடுத்த பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒன்றுமே இருக்காது, வெறும் வெள்ளை பேப்பரை தான் இருக்கும். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் பேஜுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு மார்க்ஸ்லாம் போடுவாங்க. இந்த மார்க்கிங் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது நான் 11th ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்காக நான் காமிக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். இங்கேயே வந்து எல்லாமே நமக்கு எம்டியாக தான் இருக்கும், சரியா? எல்லாமே நமக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும், வெறும் பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டங்கட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் இதுக்குள்ளே எதையுமே நீங்கள் எழுதக்கூடாது, அப்படியே அடுத்த பேஜ் திருப்பிடுங்க. அடுத்த பேஜை திருப்பிடுங்க, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இங்கேயே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ புட் யுவர் சிக்னேச்சர் இன் டாப் ஷீட், போட்டாச்சு. நம்ம அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு போட்டாச்சு. அடுத்தது ரெண்டு சைட் ஆஃப் த பேப்பர்லையும் வந்து ஆன்சர்ஸ் எழுதணும். ரஃப் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கெலாம் வந்து பண்ணுறீங்கன்னா பாட்டம் ஆஃப் த பேஜில் பண்ணணும். அடுத்தது கொஷின் நம்பரை வந்து மறக்காமல் எழுதணும். அந்த கொஷின் நம்பர், இந்த பகுதி நம்பர், பார்ட் நம்பர், அதே போல் ஒரு கொஷினுக்குள்ளே ஃபஸ்ட்டு 1, 2, 1 சப்டிவிஷன் இருக்கும், எல்லாமே கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்தது 1 மார்க்குக்கு வந்து ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை, 1 வரிசை எழுதிடுங்க. பட் 2 மார்க், 3 மார்க் அந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ்லாம் வர்றப்போ
ஒரு கொஷின் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கொஷின் எழுதுறதுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து விடணும், சரியா? அடுத்தது பேனாவை பொறுத்த அளவில் ஒன்று ப்ளூ பென் இல்லைனா பிளாக் பென், அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் நீங்கள் ப்ளூ தொட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ப்ளூ தான் இருக்கணும், நடுவில் பிளாக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹெட்டிங் போடுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி ஹைலைட் பண்ணணும்னா பென்சிலை வச்சு அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க, பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கோங்க ஹெட்டிங் எழுதுறதுக்கெலாம். பட் மற்றபடி நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் யூஸ் போத் கலர்ஸ், ஒன்று ப்ளூ எழுதலாம் இல்லைனா பிளாக் எழுதலாம், பட் கம்ப்ளீட்டாக ஒரே கலரில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற பிளாக்னா கடைசி வரைக்கும் பிளாக் தான், இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ப்ளூவாக கடைசி வரைக்கும் ப்ளூ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், தெளிவாக ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய பேஜஸ்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருங்க, அது லெஃப்ட்லேருந்து ரைட்னாலும் ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட்னாலும் ஓகே, யுவர் சாய்ஸ். அடுத்தது கொஷின் பேப்பரில் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எழுதக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒன் மார்க் வந்து குறித்து வைக்கணுன்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க, மற்றபடி வந்து பெருசாக எதுவும் எழுதலாம் கூடாது. அதே போல் ஆன்சர் புக் கொடுத்துருக்காங்களே அதை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை அதிலிருந்து கிளிக்கிறதோ இல்லை அதுக்குள்ளே வந்து உங்களோட பெயரெல்லாம் எழுதுறதோ எதுவுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் எழுதவே கூடாது. அதான் முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா கையெழுத்த மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்சர் எழுதக்கூடாது, ஒன்லி கொஷின் நம்பர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும், ஆன்சர்ஸ் எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த பேஜையும் நீங்கள் கிளிக்கக்கூடாது, பிகாஸ் அதில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு பேஜை கிழிச்சிங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஆன்சரே தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரைக் அவுட் மட்டும்தான் பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. பட் தயவு செஞ்சு கிளிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, சரியா? மோர் தேன் ஒன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் சப்போஸ் ஒரு சில காரணங்களில் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னு தோணுச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா திருப்ப வேணாம், அதாவது இது லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த ரூல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இந்த மாதிரி போட்டிருக்கும் பேஜ் நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க, வினாயன் போட்டு உங்களுக்கு வந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி 30 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ 30 பேஜும் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 1, 2, 3 நாள்னு அதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பகுதி 1 நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெடுவினாலாக எழுதணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஓகே, தாராளமாக எழுதிக்கலாம். அது எந்த பகுதியோ அதை போட்டுட்டு கொஷின் நம்பரை போட்டுட்டு அழகாக எழுத ஆரம்பிங்க. பட் கொஷின் நம்பர் இல்லைனா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு 3 டைம் செக் பண்ணிக்கோங்க, கொஷின் நம்பர் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பகுதி 2, பிரிவு 1 இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், சரியா? 2 மார்க்ஸுக்குலாம் ஹெட்டிங் பெருசாக தேவையில்லை, அது நீங்கள் வந்து 4 மார்க்ஸ் நடுவினாக்கள் சிறுவினாக்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிக் மார்க்ஸ் பிக் கொஷின்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 2 மார்க்ஸ்லாம் டேரெக்டாக 16th ஆ ஆ, ஸோ அதெல்லாம் இந்த சப்டிவிஷன் வந்து கண்டிப்பாக எழுதணும். இது வெளியே எழுதினாலும் சரி உள்ளே எழுதினாலும் சரி அது மேட்டர் இல்லை, பட் இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு எழுதிடுங்க, சரியா? பாருங்கள் இவங்க எங்கேயுமே பிளாக் யூஸ் பண்ணல, ஸ்டார்டிங் இங்கே ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா வச்சு இங்கே வச்சு இங்கே ப்ளூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, கடைசி வரைக்கும் இவங்க பேப்பரில் ப்ளூ தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீட்டாக அழகாக 2 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் அது மட்டும் என்னென்னவோ எழுதியிருக்காங்க. கம்பல்சரி கொஷின் திருக்குறள் போட்டாங்க, இதுக்கு மட்டும் திருக்குறள்ங்கிறப்ப நம்ம திருக்குறள் போட்டு இங்கே திருவள்ளுவர்னு எழுதணும், இவங்க எழுதலை பட் இருந்தாலும் நமக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறப்போ திருவள்ளுவர் அப்படிங்கிறத எழுதிருங்க, சரியா? பிரிவு 2. அடுத்தது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் எழுதிருக்காங்க, முடிஞ்சளவு பெலிக்கான் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க, இன்கரேசர் கூட யூஸ் பண்ணுங்கள் பட் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைங்க. பெலிக்கான் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது பேஜ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா, பின்னாடி வந்து 4வது பேஜில் அந்த இடத்துல லைட்டாக அழிஞ்சு போய் கிடக்கும், சரியா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் தான் தெரியுதா, இந்த இடத்துல பாருங்கள் அழிஞ்சிருக்கு, லைட்டாக அழிஞ்சிருக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்கள் பேப்பர்லாம் ஒரு 20 நாள் கழிச்சு தான் திருத்துவாங்க. அப்போ சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிஞ்சிருந்தால் என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் பெலிக்கான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நேர் பின்பக்கமும் நீங்கள் வந்து திரும்ப அந்த பெலிக்கான் இதை வச்சே எழுதிருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பெலிக்கான் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் இங்கே வந்து நேர் பின்னாடி இப்படி அழிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் மார்க் போக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படியே இன்கரேஜர் யூஸ் பண்ணுறனாலும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள், பெலிக்கான் யூஸ் பண்ணுங்கள் பட் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் தென் 24th பாருங்கள், இங்கே வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க பட் இது தேவையில்லை, ஜஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு போட்டு ஐவேடு அப்படின்னு போட்டாலே போதும், இந்த மாதிரி எழுதுறதுலாம் டைம் வேஸ்ட் ஆகும். கொஷினே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப எடுத்து எழுதுறது, அது ஹெட்டிங் போடுறது, 2 மார்க்ஸுக்குலாம் ஹெட்டிங் வேண்டானாக்கண்ணா, நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிருங்க, டைம் இங்கே வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் எல்லாம் நீங்கள் நெடுவினாக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நெடுவினாலாம் டெக்கரேட் பண்ணுங்கள், அழகாக வந்து பண்ணுங்கள், அதெல்லாம் போட்டுக்கோங்க, சரியா? அதான் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 28th வந்து எழுதியிருக்காங்க. தென் 5th பேஜில் பகுதி 3 பிரிவு 1 வந்து பார்த்திங்கன்னா போட்டு 29 3 மார்க் கொஷின் போல். ஸோ 3 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்காங்க. 34 பாடல்லாம் பாருங்கள், பாடல்னால் அந்த பாடல் இருக்கணும், யார் எழுதியிருக்காங்கங்கிறதும் கம்பல்சரியாக இருக்கணும், சரியா? அது வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு பெலிக்கான் யூசேஜை அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், டபுள் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், சரியா? அண்டர்லைன் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இங்கே ரொம்ப பெலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8th பேஜ் அப்படின்னா 11th பேஜ் இல்லையா, அப்போ 10th பேஜில் அந்த இடத்துல பாருங்கள், அங்கேயே வந்து நமக்கு சாரி 11th பின்னாடி இப்படி வரும் 12th இல்லையா, எஸ். ஸோ பாருங்கள் இங்கேயே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க,
தெரியுதா? ஸோ முடிஞ்ச அளவு பெலிகான் யூசேஜை அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் தான் வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்களா, கடைசி வரைக்கும் அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்பாங்க, சரியா? ஸோ கொஷின் எல்லாம் ஒரு டைம் நல்லா படித்து பார்த்துட்டு எழுதுங்க. எல்லாம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். அடுத்தது 40th கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணி போட்டிருக்காங்க. தென் 42 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கும் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. 43 வந்து 7.5 மார்க் கொடுத்துருக்காங்க, ஹாஃப் மார்க் குறைச்சிருக்காங்க, சரியா? ஸோ அது வழக்கமான விஷயம் தான். பொதுவாக பேராகிராஃப் அப்படின்னாலே ஃபுல் மார்க்ஸ்லாம் தரமாட்டாங்க எல்லாருக்கும். தமிழில் சென்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். போன வருஷம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் தமிழில் சென்டம் வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் குறிப்பு சட்டகம்லாம் நீட்டாக போட்டு முடிஞ்சளவு நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 99-98 வாங்கினாலே அதுவே நமக்கு சென்டம் வாங்கின மாதிரி தான். 95 மேலே வாங்கினாலே ஒரு சென்டம் வாங்கின மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், புரியுதா? ஸோ அதனால் நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட். பேப்பர் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் எல்லா பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டோ இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட்டோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் ஷீட் வேணும் அப்படின்னா முன்னாடி நீங்கள் சொல்லி வச்சுருங்க. கடைசி நேரத்தில் போய் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. முன்னாடியே ஒரு கால் மணி நேரம் முன்னாடி, எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. ஒன்றே காலுக்கு எக்ஸாம் முடியுது இல்லையா, நீங்கள் 1:10 போய் அடிஷ்னல் ஷீட்டுன்னு கேட்டுட்டு கிடக்காதீங்க. அவங்களும் வந்து தரமாட்டாங்க, அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடிஷ்னல் ஷீட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 12:30 அந்த டைமில் கேட்டு வச்சுருங்க, அப்போ தான் தருவாங்க, சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ, விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக நாளைக்கு வந்து பப்ளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.